உந்துதல் ப்ராப்ளத்திற்கு ஒரு உடனடி தீர்வு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி பாருங்க. 24 நாளைக்குள்ளேயே விந்து முந்துதல் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உடனடி தீர்வு நிச்சயம் கிடைக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள், மருந்து முறை, செய்முறை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி விந்து முந்துதல் உங்களுக்கு எதனால வந்து ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம உடற்கூறியல்ல நம்ம வந்து பார்த்தோம்னா, அதிகபட்சமான வெப்பம் உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய அதிகபட்சமான வெப்பமும் பித்தமும் தான் காரணம் விந்து முந்துதல் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு. உடம்பு நேரமும் கனகனன்னு இருக்கும், சூட்டு உடம்புக்காரங்களுக்கு மட்டும்தான் விந்து முந்துதல் இருக்கும். இப்போ அந்த ஹீட்டை குறைச்சிட்டு அதே மாதிரி விந்து முந்துதல் ப்ராப்ளத்தில் உள்ளவங்களுக்கு பேக் பெயின் சொல்லக்கூடிய பின் இடுப்பு வலி அதிகமாக இருக்கும். மூட்டுகளில் மஜ்ஜை இல்லாமல் மூட்டுகள்லாம் வந்து ரொம்ப வீக்காகி வலியோடு தான் இருக்கும். இந்த மாதிரி நபர்களுக்கு தான் விந்து முந்துதல் அதிகமாக இருக்கும். உடம்புல வந்து நேரமும் ஒரு பதட்டம் உள்ளவங்க, நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் விந்து முந்துதல் இருக்கும். இப்போ சொன்ன எல்லா வியாதி அதாவது வியாதியும் கிடையாது, இது ஒரு சத்து பற்றாக்குறை தான். இந்த சத்து பற்றாக்குறைய சரி செய்யக்கூடிய மூலிகைகளை ஒவ்வொன்றா சொல்றேன். நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், வாங்கி நீங்களே பயன்படுத்திக்கலாம். ஒரே ஒரு மருந்து மட்டும் பாரம்பரியமா வைத்தியம் பார்க்கறவங்கள்ட்ட மருத்துவர்கள்ட்ட செஞ்சுக்கங்க. இது வந்து லிங்கத்தை வந்து முறையா வந்து சுத்தி செஞ்சு கட்டின லிங்கம். இந்த லிங்கத்தை வந்து சிறு செயல்பட்ட சாரில் அரைச்சி புடமிட்டு 3 புடம் விட்டோம்னா நல்ல ஒரு தரமான செந்தூரம் கிடைக்கும், லிங்க செந்தூரம். இந்த லிங்க செந்தூரத்தில் நீங்கள் லிங்க செந்தூரம் சொல்லி வைத்தியர்கள்ட்ட வாங்கிக்கிட்டு இந்த விந்து முந்துதல் ப்ராப்ளத்திற்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் வாங்கக்கூடிய பொருட்கள் என்னென்னா, வேளம் பிசுனு அதாவது கருவேலம் பிசுனு, அடுத்தது வந்து முருங்கை பிசுனு, இந்த முருங்கை பிசுனு, அடுத்தது வந்து முள்ளிலவம் பிசுனு, இந்த 3 பிசுனும் 50-50 கிராமுக்கு வாங்கிக்கிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வெள்ளை துணியில் 150 கிராம் பிசுனு மொத்தத்தையும் போட்டு ஒரு முடி போட்டு கட்டி அது முழுகிற அளவுக்கு பாலை ஊற்றிடுங்க. ஒரு குண்டானில் போட்டு பாலை ஊற்றி முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா இது எல்லாமே இந்த பிசுனு வகைகள் எல்லாமே சுத்தி ஆகிடும். அப்படி சுத்தியான பிசுனை எடுத்து வெள்ளத்தில் பரப்பி காய வச்சு நல்லா இடித்து பவுடர் ஆகிக்கிங்க. இடித்து பவுடர் ஆகிட்டு 150 கிராம் பிசுனுக்கு நீங்கள் வந்து 10 கிராம் லிங்க செந்தூரம், தரமான லிங்க செந்தூரத்தில் இந்த பொடிகளை கலந்து காலை மாலை 2 நேரம் வெண்ணெய் அல்லது நெய்யில் வச்சு சாப்பிட்டு 2 பூவன் பழம் வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா செரிமானத்துலேயும் பிரச்சனை இருக்காது, அதே நேரத்தில் உங்களுக்கு வேகமாக வந்து உடம்புல தாது பிடிக்கும். மூட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து L4-L5 வலி இருக்கிறவங்களுக்கு, பேக் பெயின் சொல்லக்கூடிய வலி இருக்கிறவங்களுக்கு உடனடி தீர்வு கொடுக்கும். விந்து முந்துதல் சரியாக இருக்கு. விந்து முதல்ல நாதமாக கட்டும், விந்து வந்து மணியாக திரண்டு கட்டும், உடம்புல அதிகப்படியான வெப்பம் குறையும். இப்போ இது எல்லாமே நடக்கணும்னா உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா எதுவும் நடக்காது. பல வருடமாக விந்து முந்துதல் பிரச்சனையில் இருந்துட்டு 10 நாளில் சரியாகுமா 20 நாளில் சரியாகுமானா ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பத்திய முறைகளை கடைப்பிடிச்சி இந்த மருந்து எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆகும். 24 நம்ம சொன்னது 2 நேரம் காலை மாலை 2 நேரம் சாப்பிட்டு அதிகமான காரம், அதிகமான உப்பு, அதிகமான புளிப்பைட்டு தான் நிப்பாட்டி குறைச்சிக்கணும். இதை குறைச்சிக்கிட்டு இந்த மருந்து எடுக்கணும். போகம் முடிக்கா பண்ணக்கூடாது. போகம்னா உடல் உறவு கொள்ளாமல் இந்த மருந்து எடுத்துக்கணும். அப்போ தான் விந்தாகப்பட்டது மணியாக திரண்டு நாதமாக பிடிச்சி கட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எத்தனை முறை வந்து போகம் பண்ணாலும் 1 நிமிடத்துக்குள்ளேயே உங்களுக்கு வெளியான விந்து 5 நிமிடம் 10 நிமிடங்கிறது உங்கள் தேகத்தடத்தை பொறுத்து உங்களுக்கு டைமிங் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால் இப்போ இதை சொன்ன மருத்துவ முறையை தேவையான பொருட்களை இன்னொரு முறை சொல்கிறேன். சுற்றி செய்தால் லிங்க செந்தூரம் முறையாக வந்து வைத்தியர்கள் வாங்கிங்க. லிங்க செந்தூரம்லாம் வந்து நீங்கள் போய் கடையில் வாங்குறதுக்குள்ள பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்க வைத்தியர்கள்ட்ட வாங்கிக்கோங்க. கருவேலம் பிசுனு 50 கிராமு, முள்ளிலவம் பிசுனு 50 கிராமு, முருங்கை பிசுனு 50 கிராம். இதை வந்து நீங்கள் ஜாதிக்காய் வேணால் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் வேணால் சேர்த்துக்குங்க. அந்த ஜாதிக்காய் சேர்த்திங்கன்னா அதிகப்படியான காம எண்ணங்கள் வரும். அதனால் இதை மட்டும் சேர்த்திங்கன்னா உடல் வலிமை பெறும். உடம்பு வந்து நமக்கு வந்து இறுகி வஜ்ர தேகம் ஆச்சுனாலே விந்து நாதம் பிடிக்கும். அப்படி அந்த விந்து நாதம் பிடிச்சாதான் விந்து முந்துதல் ப்ராப்ளம் சரியாகும். விந்து முந்துதல் ப்ராப்ளத்தில் உள்ளவங்க இந்த சொன்ன மருத்துவமுறையை பயன்படுத்திங்க, அவங்களுக்கு சைடு அட்வான்ஸாக பேக் பெயின், ஜாயின்ட் பெயின் எல்லாமே சரியாகும். இந்த மருத்துவ முறையை உடனடியாக பயன்படுத்தி பயன்பெறுங்க. நம்ம சித்தரசி யூடியூப் சேனலாக தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய மருத்துவ குரல்கள் வரும். மீண்டும் ஒரு நல்ல மருத்துவ குரல்கள் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.